இப்போ இந்த வீடியோவில் பாசிப்பருப்பு லட்டு செய்கிறது எப்படின்னு நான் காமிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு லட்டு செய்யணுன்னா நமக்கு தேவையான பொருட்கள் வந்து ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு, பைத்தம்பருப்பு அது ஒரு கப் எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து ரெண்டு விதமாக காமிக்க போகிறேன். ஒன்று வந்து சுகர் ஆட் பண்ணி, இன்னொன்று வந்து ஜாங்கிரி ஆட் பண்ணி, ரெண்டத்தையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் பாசிப்பருப்பு வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் சர்க்கரையை வந்து பொடியாக பண்ணி வச்சுக்கணும் ஒரு கப்பு. அதே மாதிரி ஜாங்கிரி கல் இல்லாத ஜாங்கிரியாக பார்த்து எடுத்து, ஜாங்கிரியாக பார்த்து எடுத்து அதை பொடி பண்ணி தூள் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைத்தம்பருப்பை வந்து பொன்னிறமாக வறுத்ததை மிக்சியில் போட்டு நான் அரைச்சிருக்கேன். அது கூட ஒரு கப்பு சுகரு, சுகரையும் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சம் நெய் தேவை, அதையும் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒன்றா சேர்த்து எப்படி பிடிக்கிறதுன்னு. இப்போ இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து லட்டு மாதிரி பிடிக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா நான் இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்குறேன். இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து பார்த்தீங்கன்னா சக்தான பாசிப்பருப்பு உள்ள ரெடியாச்சு. இப்போ சுட சுட இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும் நெய், அப்போ தான் வந்து இது உருண்டை வந்து நல்லா வரும் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி.